அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டு. ஒருவேளை வெற்றி தான் இலக்கு அப்படின்றது அது என்னவா இருக்கும்? வெற்றி தான் இலக்குன்னு சொல்லி சொன்னால் வெற்றி தான் இலக்கு, அகத்தில் அகத்தில் எந்ததுக்காக அப்படி மக்கள் வந்து வெற்றி மனதில் எப்படி வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க? இப்போ எப்பவும் அமைதியாக இருக்கணும், எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், தூக்கமே வரக்கூடாது, தூக்கமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது. பயம் வந்துட்டுன்னு சொல்லி தோத்து போயிட்டோம், துக்கம் வந்தால் தோற்று போயிட்டோம், நம்ம அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி ஒரு நல்ல உணர்ச்சிகளோடு இருக்கிறது தான் நம்ம வெற்றிகரமாக நம்ம டீல் பண்ணுறோங்கிற மாதிரி நினச்சிக்கிடுறது தான் அந்த மாதிரி ஒரு நினச்சிப்பு நினச்சிடுறேன். அதனால் அதில் நமக்கு அப்படி ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் பசி நேரத்தில் இல்லை கேட்டு பசியோடய கேட்டுங்க. இப்படிலாம் எல்லாமே இல்லை இல்லைன்னு சொல்லும்பொழுது அப்புறம் நான் யாருன்னு சொல்லும் பொழுது வேறு யாரும் இல்லை, நான் அந்த
பேரன்ப சச்சிதானந்த நிலையில் சொல்லிட்டு வருது. அதுதான் நான் அந்த நிலையிலே எப்பொழுதும் இருக்கணும்னு சொல்றாரு. அவர் வந்து இந்த உலகத்துல செயல்படுறதை பத்தி எதுவும் சொல்லல. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருந்து இப்படி இருந்து செயல்படணும். உனக்கு சுகம் வேணும்னா, பேரன்ப சச்சிதானந்த நிலை வேணும்னா, நீ நான் யாருன்னு கேட்டீங்கன்னு கடைசியில வரக்கூடிய பதில் நான் நான் சொல்லிட்டு அந்த பேரன்ப சச்சிதானந்த நிலையில நீ இருக்கணும்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. இப்ப வாழ்க்கை முதல் கொஸ்டின், நான் சொன்ன கொஸ்டின் வந்துடுறேன். வாட் இஸ் த டார்கெட் ஆஃப் த லைஃப்? அதாவது இப்ப நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லைன்னா தான் நாம் வந்து எப்படி வாழணும், என்னங்கிறது பர்பஸ் என்னங்கிறதுலாம் வந்து எப்போ க்வெஸ்சன் வருதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், நம்ம இருக்கிறது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு நிலையில் வரும்பொழுது தான் அந்த இது வருது. இப்போ நம்ம ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தை வந்து இந்த கேள்வி, ஒரு நான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, உலகம் ஏன் வந்திருக்கு, நான் ஏன் பறந்தேங்கிற கேள்வி எப்போ கேட்கணும்னு சொல்லி சொன்னால், அதனுடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டெல்லாம் போன பிறகு தான் அந்த கேள்வியை கேட்கும். அப்போ அங்கே வந்து அறிவு வந்து டெவலப் ஆகி தன்னுடைய பிரச்சனைகளை எங்கெங்கெல்லாம் நிறைய சந்திக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது தான் ஏன் இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழணும், என்ன வாழணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை பார்த்தோ, ஒரு அட்வர்ஸான ஒரு சூழ்நிலையை பார்த்தோ தான் அந்த கேள்வி வரும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கேள்வினால என்னுடைய நோக்கம் இது கூட நல்லது தான், ஏன்னா ஒரு நான் வழிநடத்துறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த கேள்வி தேவைப்படுது. ஆனால் கடைசி நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் அதை நம்ம எப்படி முடிச்சுக்கிறோம், இப்போ நாம் வந்து முடிச்சுக்கிறோம், எப்படி முடிச்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அகத்தை புறக்கணிக்கிறது தான் நம்மளுடைய லட்சியங்கிற மாதிரி முடிச்சுக்கிறோம். அகத்தை புறக்கணிக்கிறதுங்கிறது நிலையில் வந்துன்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கைங்கிறது இயற்கையாகவே நடக்குது. அப்போ இந்த இயற்கையில் வந்து நம்முடைய பங்கு என்னன்னு சொன்னால், நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பங்காற்றுறோம். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நீங்கள் பங்காற்றுறீங்க. என்னாருடைய இப்போ இதெல்லாம் வந்து சொன்னால், புற வாழ்க்கை மட்டும்தான் மீதி இருக்குது, அக வாழ்க்கையே கிடையாது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாருமே வந்து ஞானிகளை பொறுத்தளவில் இல்லை சாஸ்திரங்களை பொறுத்தளவில் அகத்துக்குள்ளே ஏதோ ஒரு உலகம் இருக்கிற மாதிரியும், அந்த உலகத்தை போய் அடையணுங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுத்து, அது உண்மையிலே ஒரு வழிநடத்துறதுக்கான ஒரு மேட்டர் தான் ஒழிய, உண்மையிலே இங்கே அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்து கடைசியில் நம்மகிட்டே திருப்பி விட்டுருவாங்க. அவங்க யாருமே வந்து அங்கே அடையிற இடம்னு சொல்லி எங்கேயோ ஒன்றா இருக்குது, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவான். இப்போ ரமணருமே என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அதை அடையிறதுங்கிற மாதிரி சொல்லி கடையில் ஆன்ம சாட்சாத்காரங்க ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிருவார். ஆன்ம தரிசனம், ஆன்ம சாட்சாத்காரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் பேருக்கு அப்படி தான் சொல்லுவோம், உண்மையிலே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்ம வழி நடத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. அதனால் அது ஒரு பெரிய சீரியஸான மேட்டரை எடுக்க வேண்டாம். அங்கே வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது நமக்கு வந்து லட்சியம்னே எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே, அங்கே எதையோ ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா, உலகங்கிறது ஒரு பரிமாணத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்குது. எத்தனையோ விதமான சட்டத்திட்டங்கள், எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள் இதெல்லாமே இருக்குது. இப்போன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த காலத்தில் சில ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கூட்டம் கூட்டமாக ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டை இப்போ கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அடிமைகளாக வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. சிலவங்க அடிமைகளாக வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அந்த இதெல்லாம் பரிமாணமாகி இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போ என்னென்ன நடக்குதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சில இடங்கள்லாம் நடக்குது. இப்போ இந்த இதெல்லாமே ஒரு சூழ்நிலைகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ இதில் லட்சியம் ஒரு அடைவான முடிவான நிலைன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளை பொறுத்தளவு எது நிலைன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த சாஸ்திரங்களை காட்டு இந்த முக்தி நிலைங்கிறது நம்ம எடுத்துக்கிடணும்னு எடுத்துக்கிடலாம். முக்தி நிலை தான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் முக்தி நிலைன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு நிலையே கிடையாது. உண்மையில் ஒரு நிலை இருக்க நிலைங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு நிலைன்னு நம்ம சொல்கிறோம், உண்மையிலே ஒரு நிலையே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு பேச்சுக்காக ஒரு நிலைன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறதா இருந்தாங்கன்னா, உயர்ந்த நிலைங்கிறது முக்தி நிலைன்னு சொல்லலாம். அதான் சொல்ல முடியும். அப்ப தட் இஸ் தி கோல் ஆஃப் தி லைஃப். அதான் கோல் ஆஃப் தி லைஃப் முக்தி நிலை. எவ்வளவு இப்ப முக்தி நிலை பத்தி நீங்க சொல்லல, இந்த உலகத்துல எப்படி வாழறதுன்னு தான் நீங்க இப்ப கத்து கொடுக்கறீங்க. இல்ல, அகத்துல இப்படி இரு, புறத்துல இப்படி அறிவோட செயல்படு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் ஏதோ ஒன்று செயல்பட்டுட்டு தானே நம்ம செத்து போறோம். இப்ப வாட் இஸ் தி கோல்?
இல்லை, அது நம்ம சொல்ல ஏதாவது கோல்னு சொல்லி சொன்னால், இல்லை நீங்கள் வந்து செயல் ரீதியாக நீங்கள் கேட்குறீங்களா, அல்லது உங்களுடைய முக்திநிலை அடைகிறதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க, நடைமுறை இதுக்கு வழி சொல்லாதீங்க, தயவுசெய்து அதை நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற. நீங்கள் வேற எதுவும் சொல்லணும், நடைமுறையெல்லாம் எங்களுக்கு தெரியும், முக்திக்கு போகிறது வழி சொல்லுங்க, சுருக்க வழியாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க கேக்குறீங்க, மோஷன் தான் உங்க இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருடைய நன்மைக்காக கேக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பசி நேரம், பை பை, இன்னொரு தடவை சந்திப்போம். இப்போ 6 மணி வரைக்கும்